ஜெயசுதா அங்க வந்திருக்காங்க அவுட் ஆஃப் 3 பிரிஃபரன்ஸ்ல கொடுத்திருக்கேன் இவங்க ஜெயசுதா நீங்க ஐயாவோட பேசலாம் முடிஞ்சா நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க ஓகே ஓகேங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் திருச்சியா திருச்சியா சரி ஆமா டினிட்டஸ் வந்து உங்கட்ட பேசியிருக்கேன் எங்கமா அந்த காதுல சவுண்ட் எக்ஸ்ட்ரா கேக்குதுன்னு சொல்லி உங்கட்ட பேசியிருக்கேன் சரி இப்ப சரியாயிடுச்சியா நல்லா இருக்கு ஒரு இயக்கம் வந்து இயங்கிட்டு இருக்கு அதுதான் எல்லாருக்குள்ளயும் செயல்பட்டு இருக்குங்கறத நீங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்னு சொன்னீங்க இல்லையா சரி அதுக்கும் லிபரேஷனுக்கு என்ன எதுவும் தொடர்பு இருக்கா இல்ல லிபரேஷனுக்கு அது தேவை இல்லையா நம்ம லிபரேஷனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க அதை ஃபீல் பண்ணாலும் சரி ஃபீல் பண்ணலனாலும் சரி அந்த சக்தி பத்தி எல்லாம் நமக்கு தேவையில்லை இது அதெல்லாம் யோக மார்க்கத்தோட சேர்ந்தது அதனால அது நமக்கு வேண்டியதே இல்லை நீங்க வந்து லிபரேட்டடா இருக்கிறது உங்களை பொறுத்தளவு நல்லா இருக்கும் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க அவ்வளவுதான் எதுவுமே ஒரு 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 குழந்தையா இருக்கிறதுங்கிற மாதிரி மனசளவுல நீங்க வந்து குழந்தையாவே இருக்கிறீங்க எந்த சுமையும் சுமக்காதபடி எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சிடறீங்க அவ்வளவுதான் எனக்கு அதான் லிபரேஷனோட அதை சம்பந்தப்படுத்திட்டு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சேன் இல்ல வேண்டிய இல்ல ஓகே இதுவே போதும் மைண்ட் ஃப்ளோவா போயிட்டு இருக்குதே நமக்கு அதுவே தெரியுது லிபரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது போதும் 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 ஓகே நன்றி நன்றி மேடம் ஜெயசுதா ஈவினிங் லேடிஸ் ஒன்லி ஸ்பெஷல் இருக்கு நீங்க அதுல தனியா சேர்ந்து கலந்துக்கலாம் சரிங்க சார் வெல்கம் வெல்கம் வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா அவங்க லைன்ல இருக்காங்க அன்மியூட் பண்றேன் மதியழகன் சார் நீங்க வந்துருங்க லைனுக்கு ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் நல்லமா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா நல்லா இருக்கும் தொடர்ந்து எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ஐயா பட் கேள்வி எதுவும் கேக்குறது இல்ல சரி நீங்க பேசுறது எல்லா டிஸ்கஷன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு கேள்வி வந்துச்சுங்க ஐயா கிட்ட கேட்கணும்ட்டு நம்ம எல்லாருமே காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரலையும் நம்மளுடைய பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் அதாவது மைண்ட் லெவல்லையும் சரி பிசிக்கல் லெவல்லையும் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இயற்கையோட இன்ட்ராக்ஷன் பண்றோம் பிளஸ் நம்ம சக மனிதர்கள் நம்ம கூட பழகணும் உடனே இன்ட்ராக்ஷன் பண்றோம் பட் இந்த இன்ட்ராக்ஷன்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ் என்ன ஒரு உணர்றேன் அப்படின்னா நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்ல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி ஒரு அவங்களுக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு ஒரு அம்மாவை பாக்குறாங்க அப்பாவை பாக்குறாங்க எல்லாரையும் ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எல்லாத்தையும் பாக்குறாங்க சோ அவங்க என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம அண்ணன் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க நம்மளோட இன்ட்ராக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னா நம்ம பகுத்தறிவு வளர்ந்துருச்சு வளர்ந்ததுனால என்ன பண்றோம் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இது பொருள் இது பொருள் இது இது வந்து மனிதன் இது வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்றோம் அது வந்து ஒரு ரியல் இன்ட்ராக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்கய்யா ஏன்னா இதுக்கு அது அத்தன்டிக் இன்ட்ராக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சோ அதுதான் வரும்போதுதான் இன்னோசென்டான ஒரு குழந்தை வந்து எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க பகுத்தறிவு வளராத வரலையும் சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா இந்த இன்ட்ராக்ஷன்ல ஏதோ ஒரு இடல் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்கய்யா இன்ட்ராக்ஷன்ல இல்ல இப்போ குழந்தைகளுக்கு வந்து அறிவு வந்து ஓரளவுதான் வளர்ந்துருக்கும் அதனால வந்து புறத்தை பிரிச்சு பாக்குறதுலயே கூட அம்மா எது அப்பா எது நம்மளுக்கு வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாருங்கிறதெல்லாம் கூட பிரிச்சு பாக்குறதுலயே கூட கொஞ்சம் ஒரு ஒரு கேப் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஃபுல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது அதனால அதுவுமே அறகுறையாக பார்த்து தான் சில இதுகளை இது பண்ணோம் பிறகு அதை பொறுத்த அளவில் ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான் அது வந்து அறிவுங்கிறத விட இன்ஸ்டிங்க்ட் தான் அங்கே அதை தன்னே ஆப்ரேட் பண்ணுறதுல இன்ஸ்டிங்க்ட் தான் அதிகமாக இருக்கும் பசி இருந்தால் அழணுங்கிற மாதிரி ஒரு இது வரும் ஏதாவது ஒரு ஒரு டிமாண்டை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வகையான எக்ஸ்பிரஷன் காட்டுறது ங்கிற மாதிரி இன்ஸ்டிங்க்ட் வழியாக தான் அது வெளிப்படுத்தும் அறிவுபூர்வமாக ஒன்றை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற இது இருக்காது அதனால் அந்த அதனுடைய அறிவு வந்து தன்னுடைய இயக்கத்தை மெஷர் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தாது தன்னுடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அதை எவால்வேட் பண்ணி பார்க்காது அடுத்தவங்கள பார்க்குறதுல தான் அம்மா யார் அப்பா யார் நமக்கு வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யாருங்கிறத கூட கொஞ்சம் மினிமம் நாலேஜ் தான் இருக்கும் அந்த மினிமம் நாலேஜை பயன்படுத்தி தான் அடுத்தவங்கள கூட டிஸ்கிரிமினேட் பண்ணும் அதனால் அதனுடைய பகுத்தறிவு வந்து குறைஞ்ச அளவில் இருக்கிறதுனால அந்த குறைஞ்ச அளவு பயன்படுத்தி குறைஞ்ச வேலையை தான் செய்யும் அது
அதனால அது என்னோட எல்லை அவ்வளவுதான், அது எல்லைக்குள்ள என்னால செயல்பட முடியுமா செயல்படும். இப்போ பெரியவங்க கொஞ்சம் அடல்ட் நம்ம வசதி வயதானவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, நாம எப்படி செயல்படணும், எந்த இடத்துல என்ன எமோஷனை காட்டணும், இது வரக்கூடிய எமோஷனா வரக்கூடாத எமோஷனான்னு சொல்லி நம்மளை நாமளே ரெகுலேட் பண்றது, நம்மளை நாமளே ஆர்கனைஸ் பண்றதுலயே நம்ம நமக்கு நாமளே போராட ஆரம்பிச்சிடறோம். புறத்துக்குள்ளேயும் போராடுறோம் அகத்துலேயும் போராடுறோங்கிற மாதிரி ஆயிருது. குழந்தைகளுக்கு வந்து அகப்போராட்டம் இருக்காது. புறத்துல வந்து அதுவுமே கூட என்னன்னு சொன்னா, அதனுடைய அறிவுக்கு எந்த அளவுக்கு எல்லை இருக்கோ அந்த எல்லைக்குள்ளதான் அதுவும் இருக்கும். இன்ஸ்டிங்க்ட கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தும். நாம அந்த அளவுக்கு இன்ஸ்டிங்க்ட பயன்படுத்துறது மாதிரி அந்த அளவுக்கு பண்றது இல்ல, அறிவை தான் அதிகமா நம்ம பயன்படுத்துறோம். அதான் குழந்தைக்கு நமக்குள்ள வித்தியாசம். நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. இப்ப இந்த இதா இருக்கும்போது இந்த இன்ஸ்டிங்க்ட், இந்த இன்ஸ்டிங்க்ட வந்து நம்மளும் நம்ம ஒரு பகுத்தறிவு வளர்ந்துருச்சு. இந்த பகுத்தறிவு வந்து ஆக்சுவலா ஐயா கிட்ட இதே கூட ஒரு இந்த நாலேஜ் நம்ம வளர்த்திருக்க வந்திய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே பிராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு அவசியமான ஒன்னாதான் இருக்குது. அதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே கிடையாது. இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், இந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் நம்ம வந்து நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் ஏதோ ஒரு ஐடியலான இருக்கிற சமயத்துல இப்போ ஐயா கிட்ட ஒரு இப்போ ஒரு திடீர்னு பேசிட்டு ஒரு கேள்வி வந்துச்சுங்க. இப்ப என்னன்னா, நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம வேலை செய்யும் போது நமக்கு இந்த திங்கிங் ப்ராசஸ் ஓடுறது இல்ல. நம்ம அதாவது நம்ம அட்டென்ஷனோட கவனமா ஒரு வேலை செய்யும்போது இந்த திங்கிங் ப்ராசஸ் ஓடுறது இல்ல. நம்ம ஐடியில உட்கார்ந்து இருக்கும் போதோ ஏதோ ஒரு வேலை செய்யும் போதோ ஏதோ ஒரு 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 ஒருத்தர் வந்து நமக்குள்ள டிஸ்கஷன் பண்றாரு, பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு இல்ல, இந்த மாதிரி போச்சு இல்ல, இந்த மாதிரி நடந்துச்சு இல்ல, இந்த மாதிரி நீ பண்ணலாமே, இந்த மாதிரி நீ பண்ணலாமே அப்படின்னு அறிவுரைகளும் சொல்றாரு. அவரும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் யாருங்கய்யா இவர் பேசிட்டு இருக்கோம் யாரு? அதான் தாட்டுன்னு சொல்றோம். தாட்டுங்கிறது தான், தாட்டு வந்து ஓடிட்டு தான் இருக்கும், ஏதாவது ஒண்ணும் ஓடிட்டு தான் இருக்கும். அது தாட்டுங்கிறது ஒரு நபர் மாதிரி இருந்து பேசிட்டு இருக்கோம், தாட்டு தான். சரி, அவருக்கு சரிங்க, அவருக்கு நம்ம அவர் மேல கவனம் செலுத்த வேண்டியது இல்ல இல்லங்கய்யா? வேண்டியது இல்ல, வேண்டியது இல்ல. நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, ரொம்ப நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லது. சோ நன்றி வெங்கடேஷன்.